புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள செட்டியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரமுத்து வீரமாள் தம்பதியின் மூன்றாவது மகள் பவானியா. ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த பவானியாவின் தந்தை டீக்கடை வைத்து குடும்பத்தை நடத்தி வருகிறார். தன் குடும்ப சூழலை உணர்ந்த பவானியா விவசாய கூலி வேலைக்கு சென்று கொண்டே தனது படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். மூத்த சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்த நிலையில் கல்வியே தன்னை உயர்த்தும் என்பதை உணர்ந்து கடுமையாக படித்து வந்துள்ளார். அரசு பள்ளியில் 12 வகுப்பு வரையில் படித்த பவானியா புதுக்கோட்டையில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் தமிழ் வழியில் கணிதம் படித்துள்ளார். அதன் பின்னர் TNPSCக்கு படிக்க விரும்பியுள்ள பவானியா தன் குடும்ப சூழல் காரணமாக வீட்டிலிருந்தே படிப்பை தொடர்ந்துள்ளார். முதலில் Group 1 முதல் தேர்விலேயே தேர்ச்சி பெற்ற அவர் பின்னர் சென்னையில் உள்ள மனிதநேயம் இலவச பயிற்சி மையத்தில் சேர்ந்து படித்து வந்துள்ளார். கொரோனா காரணமாக ஆன்லைன் மூலம் படிப்பை தொடர்ந்துள்ளார். பின்னர் தனது முதலாவது முயற்சியிலேயே முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவர் DSPயாக பதவியேற்க இருக்கிறார். ஆனாலும் இதோடு தனது இலக்கை நிறுத்தாத அவர் IAS அதிகாரியாக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அதற்காக தொடர்ந்து படிக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை மற்றும் காவிரி ஆற்றில் அதிகளவில் நீர் திறக்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து 12 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் MU க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். போதிய அறிவிப்பு தராமல் மக்கள் எதிர்பாராத நேரத்தில் நீர்நிலைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றும் அளவை அதிகப்படுத்தக்கூடாது என்றும், குறிப்பாக இரவு நேரத்தில் தண்ணீர் வெளியேறும் அளவினை அதிகப்படுத்தக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் MU க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் குறித்து மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு மையம் மற்றும் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை முறையே 1070 மற்றும் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாக பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யலாம் என்று முதலமைச்சர் MU க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதேபோல 9445869848 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் புகார்களை பதிவு செய்யலாம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர் மழையால் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை எட்டியதை அடுத்து இடுக்கிக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதிக்கு 1903 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மேலும் முல்லைப்பெரியாற்றில் August 10 வரை அணையின் நீர்மட்டம் 137.50 அடியாக நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 2,10,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் முக்கொம்பு மேலணை பகுதிக்கு சுமார் 1.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் முக்கொம்பு மேலணை பகுதியில் அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்பு காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.